இந்தியாவில் புதிதாக யாருக்கும் கொரோனா வைரஸ் பாதிப்பு ஏற்படவில்லை என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் பாதிப்பு மற்றும் ஆயத்த நிலை குறித்து புதுதில்லியில் நேற்று உயரதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்திய அவர், நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் அறிகுறி தென்பட்ட 21,000-க்கும் மேற்பட்டோர் சமுதாய கண்காணிப்பில் உள்ளதாக கூறினார். இந்நோய் பரவாமல் தடுக்க மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் இணைந்து ஒருங்கிணைந்த நோய் கண்காணிப்பு திட்டம் செயல்படுத்தப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்க மத்திய அரசின் பல்வேறு துறைகளுடன் இணைந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் ஹர்ஷ்வர்தன் சுட்டிக்காட்டினார். இந்த ஆலோசனையில் பங்கேற்க சுகாதாரத்துறை செயலர் பிரீத்தி சுதன், நாட்டில் போதுமான அளவுக்கு முகக்கவசங்கள் கையிருப்பில் உள்ளதாகவும் இதுவரை வெளிநாடுகளில் இருந்து வந்த 3,97,000 பேர் மேற்பட்ட பயணிகளிடம் சோதனை நடத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். இதனிடையே நாகை மாவட்டம் ஓரத்தூரில் புதிதாக அமையவுள்ள மருத்துவக் கல்லூரிக்கான இடம் மற்றும் அடிக்கல் நாட்டுவிழா ஏற்பாடுகளை தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் மற்றும் கைத்தறித்துறை அமைச்சர் ஓ எஸ் மணியன் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று யாருக்கும் இல்லை என்றார். இந்நோய்க்கான தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இந்நோயை கட்டுப்படுத்துவதற்கான மருந்தை தயாரிக்க உலகளவில் ஆராய்ச்சி நடைபெற்று வருவதாகவும் விஜயபாஸ்கர் கூறினாா்.